வினாலியா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்று ஒரு ஜோதிடம் என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு எஞ்சோதிட அலை வரிசையிலே 4, 13, 22, 31 பிறந்த ராகு ஆதிக்கத்தை சார்ந்தவர்கள் இவர்களை தான் உலகம் நான்கும் தெரிந்தவர்கள் என்று சொல்லுகிறார். இவர்களுடைய வெளிப்படையான ஒரு குறைபாடு என்னவென்றால் மனதிலே மறைக்காது அப்படியே பேசிவிடுவார். அவர்கள் பாதிக்கப்படுவார்களா, அவர்கள் புண்படுவார்களா, அவர்கள் நம் வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்களா என்பதை எல்லாம் பார்க்க மாட்டார்கள். மனதில் தோன்றுவதை பளிச்சு என்று சொல்லக்கூடியவர். அதோடு மட்டுமல்லாமல் எதையும் இவர்கள் தர்க்கம் செய்யாத ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன், எதற்கு, எப்படி, ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்பவர்கள் தான் இந்த 4, 13, 22, 31 பிறந்தவர். சமுதாயத்திலே அநீதியாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்படுமானால் அதை முன்னின்று அப்படியே எதிர்க்கக்கூடியவர்கள். அதனால்தான் இவர்களை பகைமை என்று கூறுகிறார். அதாவது பகைத்து கொள்ளுகின்ற தன்மை உடையவர்கள். நல்லதை செய்து கெட்ட பெயரை வாங்குகின்ற நவ எண் வரிசையிலே இந்த எண்ணில்தான் அதிகமாக இருக்கிறார். இவர்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. எதையும் விரல் நுனியிலே வைத்திருப்பார்கள். ஜோதிடமாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, தத்துவமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பாடப்பிரிவை சார்ந்ததாக இருந்தாலும் அதை நன்கு தெரிந்தவர்கள். பிறர் பேசும் பொழுது தலையாட்டி பொம்மையாக இருக்க மாட்டார்கள். இவர்கள் வாழ்க்கையிலே வளம் பெற, வசதி பெற, வாய்ப்பு பெற துர்கா என்ற தெய்வத்தை தொடர் நிலையிலே வணங்கி வர வேண்டும். ஒரு நீல நிற கைக்குட்டையை தங்கள் கைப்பைகளிலே வைத்து கொள்ள இவர்களுடைய அதிர்ஷ்டமானது விரிவடைந்து கொண்டே செல்லும். மேலும் இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய பெயர் எண்ணை அதட்ட எண்ணாக அமைத்து கொண்டால் இவர்களுடைய வாழ்க்கை தித்திப்பாக இருக்கும், வெற்றிகரமாக இருக்கும், பகை உணர்ச்சி உள்ளதாக இருக்கார். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தங்கள் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே இவர்களுடைய லக்ன எண் என்ன, ராசி எண் என்ன, விதி எண் என்ன, மேலும் இவர்களுடைய பிறவி எண் என்ன என்பதை உணர்ந்து நடுநாயகமாக இருக்க அதட்டமான எண்ணை இவர்கள் தேர்ந்தெடுத்து இவர்கள் வைத்து கொண்டால் இவர்களால் சாதிக்க முடியாத விஷயங்களே இல்லை. பெரிய பெரிய பேராசிரியர்கள், வக்கீல்கள், நீதிபதிகள், தத்துவ ஆலோசகர்கள், ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள், மாந்திரிகத்தை படித்தவர்கள், ஜோதிடத்தை படித்தவர்கள் எல்லோருமே சமுதாயத்திலே அடிப்படையாக செய்கின்ற வேலையிலே நிறைய ஸ்தானங்களிலே இவர் இருப்பார்கள். 1, 10, 19, 28 பிறகு அரசியல் தாகம், மோகம், வேகம் உள்ளவர். 1ஆம் காரர்களுக்கு மிக நெருங்கிய நிலையிலே இருக்கின்றவர்கள் யார் என்றால், என்னை பொறுத்த மாட்டிலே, என் அனுபவத்திலே 1, 10, 19, 28 பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே 4 என்ற எண் அவர்களுக்கு பெயரெண்ணாக அமைந்திருக்கும். 4 பிறந்தவர்களுக்கு 1 என்பது அவர்களுக்கு இயற்கையாகவே அவருடைய பெயரெண்ணாக இருக்கும். ஆனால் தங்கள் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே வைத்து கொண்டிருக்கின்ற அந்த பெயர் இவர்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும். அப்பொழுது ஒரு மனிதன் இந்த எண் வரிசையிலே பிறந்து விட்டால் பேரையூர், புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருக்கின்ற பேரையூருக்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று ராகுவை தரிசனம் செய்து தங்கள் சக்திகளை விருத்தி செய்து கொண்டே இவர்களுக்கு குடல் என்ற ஒரு பகுதியை இவர்கள் கண்காணித்து அதிலே ஏதாவது பிரச்சனை நடந்தால் அதற்கு உரிய வைத்தியத்தை எடுத்துக்கொண்டார்.
இவர்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. பிரம்மாண்டமான பேச்சாளர்கள், பிரம்மாண்டமான வக்கீல் அறிஞர்கள், பிரம்மிக்கத்தக்க பிரசங்கிகள் எல்லோரும் சொற்பொழிவை ஆட்டுகின்ற வல்லமையை படைத்தவர்கள் இந்த எண்ணில்தான் இருக்கிறார்கள். இவர்கள் கேமராவுக்கு பின்னாலே இருப்பார். திரைப்பட துறையிலே குறிப்பாக அது சின்ன திரையாக இருந்தாலும் சரி, வெள்ளி திரையாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய திரையாக இருந்தாலும் சரி, அந்த கேமராவுக்கு பின்னால் நின்று கொண்டு பணிபுரிகின்ற அமைப்பை பெற்றவர்கள் இவர்கள்தான். மீடியா என்ற துறைகளிலே கதைகளை எழுதி, வசனங்களை எழுதி, அதற்கு தகுந்தார் போன்று நடிகர்களையும் நடிகைகளையும் ஆட்டி படைக்கின்ற வல்லமை உடையவர்கள் இவர்கள்தான் என்றால் மிகையாகாது. ஏனென்றால் இந்த 4, 13, 22, 31 பிறந்தவர்கள் வெளிப்படையாக பேசுவதால் பகைமையை அதிகமாக வைப்பார். இவர்களுடைய பெயர் எண்ணை மட்டும் கண்காணித்து அந்த பெயர் எண் எந்த காரணத்தை கொண்டும் 8 என்ற எண்ணில் இருக்கவே கூடாது. 8 என்ற எண்ணில் இருந்தால் இவர்களுடைய இறங்கு முகம் அங்கே பயணிக்க தொடங்கி இவர்கள் வாழ்க்கையிலே தோல்விகளை சந்தித்து கொண்டு அடிமட்டத்திற்கு சென்று விடுவார். ஆகையால் இவர்களுக்கு அந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே வைக்கின்ற அந்த பெயர்கள் தான் வல்லமையை கொடுக்கிறது, அதற்றத்தை கொடுக்கிறது. அது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இவர்களை உயர்த்துகின்ற வல்லமை அந்த பெயர் எண்ணுக்கு, அதட்டமான பெயர் எண்ணுக்கு உண்டு. இந்த உடம்பான எந்திரத்துக்கு பெயரான மந்திரத்தை புகுத்தும் தந்திரமே எஞ்சோதிடம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த எஞ்சோதிடத்தை ஒரே ஒரு முறை நல்ல நிலையிலே தங்கள் பெயர் அதிர்ஷ்டமாக அமைந்திருக்கிறதா, தாங்கள் செய்கின்ற தொழில் அதிர்ஷ்டமான எண்ணில் இருக்கிறதா, தங்களுடைய அலைபேசி அதிர்ஷ்டமான எண்ணிலே இருக்கிறதா, தங்கள் வங்கி எண் அதிர்ஷ்டமான எண்ணிலே இருக்கிறதா, தங்களுடைய வீட்டு இலக்கம் அதிர்ஷ்டமாக இருக்கிறதா என்பதை எல்லாம் பரிசோதித்து அதற்கு தகுந்தார் போன்று இவர்கள் வாழ்க்கையை நடத்தி சென்றால் இவர்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். இவர்களிடம் இருக்கின்ற ஒரே ஒரு குறைபாடு, தங்கள் மனதில் பட்டதை அந்த ரகசியத்தை காப்பாற்ற முடியாதவர்கள் நவையன் வரிசையிலே யார் என்றால் என்னை பொறுத்த மாட்டிலே 4, 13, 22, 31 பிறந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அது மறைக்கின்ற இயல்பு இருக்காது. அதனால் இவர்களுடைய பழகுபவர்கள் நிரந்தரமான பழக்கத்தை வைத்து கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒரு விவாதத்தில் வெற்றி பெற்றால், விவாதம் வெற்றி பெற்றால் நட்பு தோற்றுவிடும், நட்பு வெற்றி பெற்றால் விவாதம் தோற்றுவிடும் என்பதை நன்கு அறிந்தவர்கள் இவர்கள். நல்ல படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள், ஞான நிலையிலே இருப்பவர்கள், அதர்ஷ்டமான அந்த பங்கை தங்களுக்கு கடினமான உழைப்பால் வருவைத்து கொள்பவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் விரோதி எண்ணாக இருக்கின்ற 9 அல்லது 8 or 7 தங்கள் பெயர் எண் இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கையானது கெட்டுவிடும், பட்டுவிடும். ஏனென்றால் 4, 13, 22, 31 பிறப்பவர்களுக்கு அரசாங்கத்திலே அலங்கரிக்கின்ற அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் தங்கள் பேச்சை மூலதனமாக வைத்து இயங்கக்கூடிய பேச்சு வியாபாரிகள் அனைவர் இந்த எண்ணில் சார்ந்தவர்களாகவே இருப்பார்கள். பேசி மயக்கக்கூடியவர்கள், கமிஷன் கான்ட்ராக்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிஸ்னஸ்களிலே ஜொலிக்கக்கூடியவர்கள், அடிப்படை தொழில் என்று சொல்லப்படுகின்ற சமுதாயத்திலே ஆக்கப்பூர்வமான எவ்வளவு அடிப்படையான தொழில்கள் இருக்கிறதோ அதில் அனைத்து பகுதிகளிலும் புகுந்து விளையாடக்கூடியவர்கள் யார் என்றால் இந்த 4, 13, 22, 31 பிறந்தவர்கள் மட்டுமே.
அப்பொழுது இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் தங்களுடைய பெயர் எண்ணை அதட்டகரமாக தங்கள் சொந்த ஜாதகத்திற்கு இணங்க அல்லது அதன் அடிப்படையிலே வைக்கின்ற நிரந்தரமான அந்த நன்மையை தருகின்ற உண்மையை துள்ளுகின்ற ஒரு எண்ணை இவர்கள் தேர்ந்தெடுத்து தங்கள் வாழ்க்கையிலே சாதகமாக்கி ஆக்கி கொண்டால் பாதகம் என்பது இவருடைய வாழ்க்கையிலே இருக்காது. என்னை பொறுத்த மாட்டிலே இந்த 4, 13, 22, 31 பிறந்தவர்களுக்கு எப்பொழுதும் பிறரை கவனித்து கொண்டும் பிறருடைய வாழ்க்கையிலே குறை கூறி கொண்டும் இருப்பதை இவர்கள் தவிர்த்து விட்டார். நிச்சயமாக இவர்களுக்கு அந்த பகைமை என்ற குணம் இருக்காது. நல்ல நிலையிலே இவர்கள் இயங்குவார்கள். அதனால் இவர்களுடைய சொந்த பெயர்களை இவர்கள் கண்காணிக்கவில்லை. அதாவது தங்களுடைய பெயர் சாதகமானதா பாதகமானதா என்பதை கண்டுகொண்டார். இவர்களால் வெற்றி பெற முடியாத விஷயங்களே இல்லை. இவர்கள் எப்பொழுதும் துர்காவை வணங்கி வந்தால் வாழ்க்கையிலே உயரமான இடத்திற்கு அதிர்ஷ்டகரமான இடத்திற்கு இவர்கள் சென்று விடலாம். கேலண்டர் டேட்டுகள் என்று பார்க்கும் பொழுது 4, 13, 22, 31 அதிர்ஷ்டகரமாக இருக்கும். 1, 10, 19, 28 இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிலையை கொடுக்கும். ஆனால் 8, 17, 26 என்பதை மட்டும் இவர்கள் கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சில நேரங்களில் நல்லது செய்யும், ஒரு சில நேரங்களில் இவர்கள் கெடுத்து போடுகின்ற அந்த சக்தியை இவர்கள் உணர்ந்து கொண்டார். இவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி என்ற நிலையை மிக எளிதாக எட்டிவிடலாம் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் 5, 14, 23 பிறந்தவர்களுடைய பல பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.